இது ரொம்ப முக்கியமான மேடை. மக்கள் விரும்புகிற கலைஞர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. மக்கள் விரும்புகிற தலைவர்களும் இங்கே இருக்காங்க. மக்களை விரும்புகிற தலைவர்கள் இவங்கெல்லாம், தலைவர்களே வணங்குகிற தலைவர் ஐயா நல்லகண் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்புறம் எழுச்சி தமிழர், சிறுத்தையின் குரல் பாராளுமன்றத்தில் தமிழில் ஒலிக்கிறது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் அங்கே பேசுகிறத கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. உங்களால் நம்பிதான் டெல்டாவிலேருந்து வந்த நாங்கள் தைரியமாக இருக்கோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மெரினா புரட்சி, மெரினா புரட்சியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி புரட்சியை பற்றி பேசணும். இங்கே புரட்சியின் தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. போராட்டங்கள் வந்து தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு, ஆனால் புரட்சியும் தினந்தோறும் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் வந்து நம்மளை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு புரட்சி வர்றதுக்கு. வேடிக்கை என்னென்னா, இங்கே தான் புரட்சி தமிழன் இருக்கார், புரட்சி கலைஞர் இருக்கார், புரட்சி தளபதி இருக்கார், ஆனால் ஒரு புரட்சியும் இல்லை. மக்கள் தன்னிச்சையாக திரண்டு நடத்திய புரட்சி தான் பெரும் புரட்சி. இந்த படத்தை எம்எஸ் ராஜ் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு புது வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு. எப்படின்னா, இது வந்து புலனாய்வு சினிமா. மெரினா புரட்சியை பற்றி பேசணும்னா நம்ம புலனாய்வு இதழ்களை பற்றியும் நம்ம பேசி ஆகணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்திகளை அப்படியே செய்திகளாக பார்த்து கடந்து போயிட்டுருப்போம். தராசு ஷியாம்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான், செய்திகளுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்குது, செய்திகளுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலனாய்வு இதழை தராசுன்னு ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தப்போ இங்கே மந்திரிகள் செய்த ஊழலை வந்து அலிபாபாவும் 20 மந்திரிகளும் அப்படின்னு எழுதினார். எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்தோடனே அந்த கட்டுரையை படிச்சுட்டு சில மந்திரிகளை பதவி விட்டு தூக்குனார். அந்தளவுக்கு பத்திரிகையின் பலம் இருந்துச்சு. அதே மாதிரி ஜூனியர் விகடன், ஆட்டோ சங்கருங்கிற ஒரு கொடூரமான சைக்கோவை தூக்கு மேடை வரைக்கும் அனுப்பின வலிமை ஜூனியர் விகடனுக்கு இருந்தது. ஆந்தை குமார்னு ஒரு பத்திரிகையாளர் தான் அந்த புலனாய்வை செஞ்சார். பெரிய கொடுமை என்னென்னா, அவர் இன்றைக்கி சினிமா ரிப்போர்டர் ஆகி நம்ம இடையே வந்து சீரழிஞ்சிட்ருக்காரு. அதற்கப்புறம் நக்கீரன், அண்ணாதிமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அவங்களுக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான். ஒரு வாரமாவது அந்த நக்கீரனை நிறுத்திடணும் அப்படின்னு அரசு தன்னுடைய அத்தனை இயந்திரங்களையும் அத்தனை ஃபோர்ஸையும் நக்கீரன் கோபால் அவர்கள் மேலே திணிச்சுது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, செய்தியாளர்கள் எங்கிருந்தோ செய்தியை அனுப்பி யாருக்கும் அனுப்புவாங்க, அது எங்கேயோ கம்போஸ் ஆகி லே அவுட் ஆகும், அட்டைப்படம் ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகும், உள்ளே இருக்கிற ஃபாரம் ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகும், ஒரு இடத்துல பின்னடிப்பாங்க, புதன்கிழமை புக்கு கிடைக்க வரும். அந்த பத்திரிகை அச்சடித்து கொடுத்த ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து பவர் கட் பண்ணாங்க. அப்படிலாம் மீறி பெரும் போராட்டத்துக்கு இடையில் அந்த பத்திரிகை இன்றளவும் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்து வீரப்பன் அவருடைய வரலாறை வந்து நக்கீரனை விட யாரும் அவ்வளோ சிறப்பாக செய்யலை. ஒரு 18 வயது இளைஞனுடைய அரும்பு மீசை படத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் வீரப்பன் 50 வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து ஒரு பெரிய மீசையோட ஒரு வீரப்பனை காமிச்சு இவர் தான் வீரப்பன் தேடுங்க அப்படின்னு காமிச்சது நக்கீரன் கோபால் அவர்கள். இந்த மாதிரி புலனாய்வு பத்திரிகைகளுடைய பணி இன்றாகவும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கால கொடுமை என்னென்னா, இந்த புலனாய்வு பணியை வந்து சேனல்கள் கையில் எடுத்துச்சு. அதுதான் ரொம்ப வேதனை. எல்லாத்துக்கும் பிரேக்கிங் நியூஸு, 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸு. அது பிரேக்கிங்கே கிடையாது, ஆனால் பிரேக்கிங் நியூஸாக வரும். இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்தது என்ன அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம், ஏன்னா அது பின்னாடி இருக்கிற க்ரைம் என்னன்னு நமக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அமானுஷ்யம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, நமக்கு பயமே வராது ஆனால் பயமுறுத்துவாங்க. திருவண்ணாமலை அப்படிம்பாங்க, திருவண்ணாமலை தானடா, அதுக்கு எதுக்கு திருவண்ணாமலை, உச்சி வெயில் அப்படிம்பாங்க. பார்த்தா உச்சி வெயிலில் ஒரு சாமியார் செருப்பு போடாமல் யார்கிட்டையும் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு இடம் தேடி போயிட்டு இருப்பாரு.
பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் அவரை. பார்த்தா குகைக்குள்ளே போய் தூங்கிட்டு இருப்பார், உள்ளே போனார் மறைந்து விட்டாருமாங்க. இப்படி போயிட்டுருக்கு புலனாய்வு. ஆனால் நமக்கு எது சரியான புலனாய்வு அப்படின்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாரு எம்எஸ் ராஜ். இந்த படம் வந்து அவர் என்கிட்ட பார்க்குறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து பென்ட்ரைவை கொடுத்தாரு, பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இதுக்குள்ளே வந்து ஒரு வெடிகுண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தேன். நிச்சயமாக அந்த படத்துக்கு சென்சார் அனுமதி கிடைக்காது, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன தலைவா வழி அப்படின்னாரு, சென்சார் ஆஃபீஸ் வாசலில் தீ குளிங்க, உண்ணாவிரதம் இருங்க, இந்த படத்தை இந்த மக்கள் பார்த்தாகணும், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினார். அவர் ஒவ்வொரு நாளும் பட்ட பாடை நான் வந்து தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு. அவருக்கு உலகத் தமிழர்கள் நிறைய பேர் அவர் கூடவே நின்று உதவி செஞ்சாங்க. இந்த படம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை எப்படி சர்வசாதாரணமாக நிறுத்தினாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த நெட்வொர்க்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் ரொம்ப டேரிங்காக சொல்லியிருக்கிறார். ஃபோட்டோவை போட்டு இவர் தான் இவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அவர் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும். அண்ணன் சீமான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், நெஞ்சுக்குள்ளே வந்து கிடக்கிற நெருப்பு தான் வார்த்தைகள் பேசும்போது பொறியாக வெளியில் கொட்டுது அப்படின்னு சொல்லுவார். அவர் நெஞ்சுக்குள்ளே இருந்த நெருப்பு தான் எழுதும்போது பொறியாக கொட்டியிருக்கு. அதுதான் மெரினா புரட்சி. வாழ்த்துக்கள்.